மகனை பத்தி கேட்க வந்தேன், மகனை பத்தி பார்க்க வந்தேன், மகனை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். ஆண் மகனுக்கு உத்தரவு, ஆண் மகனுக்கு உத்தரவு கேட்டு கண்டறிஞ்சு பார்க்க வந்திருக்கேன். என்ன ஊரு, என்ன தேசம், எங்கிருந்தாயா வந்திருக்கிற மகன் வந்திருக்கிறானா? கொண்டா கை கொண்டா. மகன் பேரு மோகன்ராஜன். எத்தனை விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு, விளக்கேத்தி வையம்மா, என் பட்டிக்கு வெளிச்சத்த கூடம்மா, என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை கூடம்மான்னு கேட்டு வந்த. என் மகனுக்கு திருமணம் நடக்கணும், திட்டவட்டமான செயலு போட்டு என் மகனை திருமணம் பண்ணாத அளவுக்கு இடைஞ்சலு பண்ணி இருக்கிறாங்க. நான் போய் பேச்சு பெரிய அனுச்சு கோவிலுக்கு போய் பார்க்காத இடம் அல்ல, கும்பிடாத இடம் அல்ல, காலு வைக்காத தாவல்ல, என் மகனை நினைச்சு அழுவாத இடம் அல்ல. என் மகனுக்கு திருமணம் வேணுமாயா? என் மகன் நல்லா பொழைக்கணுமாம்மா. என் மகனை ஊரறிய திருமணம் பண்ணி என்னால முடிஞ்சத, என்னால முடிஞ்சத என் மருமகளுக்கு செய்வேன். பார்க்க போற இடம் எல்லாமே தடையாயி நிக்குது, தடையாயி நிக்குது. பொண்ணு பார்க்க போனாவோ பொழப்பு அமையில, சிக்கல ஆகுது, சீரழிவு ஆகுது. யாருமே நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜாதகம் எடுத்து வந்திருக்கிறியா? ஜாதகம் எடுத்து இருந்தா வெட்ட வெளிச்சமா அவனுக்கு என்ன தோஷம், என்ன இருக்குது, எப்படி என்ன கோளாறு, இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஊர் விட்டு ஊர் போனது யாரு? ஊர் விட்டு போயாச்சு. பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லிட்டு உன்னையும் புருஷனையும் உன்னையும் பொண்டாட்டி விட்டுட்டு அவன் போயிட்டான். போனது உண்மை தானே? ஏற்கனவே எங்க போய் வாக்கு கேட்டிருக்கிற, குறி கேட்டிருக்கிற, எங்க போய் கேட்ட? இத்தனை நாள்ல திருமணம் நடத்தி தரேன்னு சொன்னாங்க, இத்தனை நாள்ல பண்ணி தரேன்னு சொன்னாங்க, சொன்ன நாள் சொன்ன வாய் தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கல. அதனால இந்த மதுரகாளியம்மா ஏதோ வாக்கு சொல்றாங்களாம், அதை பத்தி பாக்கலாம் பிடிக்கலாம்னு கேட்டு வந்திருக்கேன். ஆனா கெடா வாங்கி கொடுத்து உனக்கு நடக்கலையே. என்னைக்குமே ஒரு கோரிக்கை நடந்தாதான் மக்களை கேட்கணும். எனக்கு இந்த கோரிக்கை நடத்தி கொடுத்துட்டே எனக்கு இதை செய்யான்னு கேட்டா ஒண்ணு அவங்களால முடிஞ்சது மக்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயில கட்டலாம், குளமா கட்டலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நடக்காததுக்கு முன்ன கேட்டா நம்மளுக்கு தான் கெட்ட பேர். இப்ப நீ சொல்ற பாரு, கெடா வாங்கி கொடுத்தம்மா செல்லியம்மன் கோயிலுக்கு நடந்தா 10 மக்களுக்கு உணவு போடலாம் ஐயா, 10 மக்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யலாம். மகனோட ஜாதகத்துல தோஷம் இருக்குதுடி, மகனோட ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்குது. சரியா? மகனோட ஜாதகத்தை எடுத்துக்கிறேன். உன் பேச்சு கேட்க மாட்டான், வேலைக்கு போனாலும் வேலை விஷயத்துல பிரச்சனை ஆகும், தேவையில்லாத தொந்தரவு ஆகும், பட்டியல நிம்மதி இல்லாம இருக்கும், ஆக்கின சோறு பானையில இருக்குது, எடுத்து போட்டு திங்க முடியாத துக்கத்துல படுத்தே இருப்பேன். தட்டி கொடுக்க ஆள் இல்ல, தடவி கொடுக்க ஆள் இல்ல, ஒண்டி மரமா தனி மரமா ஓரு பொழப்பா இன்னைக்கு வாழ்ற, அதான் அந்த பையனுக்கோசரம் இருக்கிற. சாவும் போதில் அந்த பையனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி நடத்தி வச்சு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நிம்மதியா உன்னால இப்ப இருக்க முடியல. நான் வாழ்ந்து முடியறதுக்குள்ள என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அம்மா, அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வேணும்னு கேக்குறேன். தெற்கே வடக்கே அமைச்சு தரேன், புரியுதா? அது கதைக்கு வராதாயா? அவன் என்னதான் தலையில நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாலும் அந்த பொண்ணை அவங்க தரமாட்டாங்க. அந்த பொண்ணை அவங்க தரவும் ஒத்தரவு தரமாட்டாங்க. அந்த பொண்ணை வந்து மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ண முடியாது. உனக்கு ஏழப்பட்ட இடத்துல இருந்து, ஏழப்பட்ட வாயில இருந்து, ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு மாங்கலியத்தை அமைச்சு தரேன். அதுக்கு மேல அந்த குடும்பத்தை எடுத்து வாழ்ந்து விளக்கேத்து வைக்க ஒரு பொண்ணு வருவா. உன் மகன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அந்த பிள்ளைய மறக்க மாட்டேங்கிறான், அந்த பிள்ளை ஞாபகமாவே இருக்கிறான், பித்தும் பேயுமா இருக்கிறான், பித்தும் பேயுமா இருக்கிறான், செத்து போயிடலாம்னு முடிவெடுத்தான். ஆனா வாழ்க்கையில சாவது நீயும் நானும் முடிவெடுக்க முடியாது. சாவு வந்தாதான் சாவ முடியும். ஒரு தெய்வத்தை போய் பார்க்கணும்னா விதி இருந்தாதான் போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி எடுத்தோடனே சாவ முடியுமா? அவன் சாவ மாட்டான், திருத்தி தர கூடி விரைவில் மங்களி எடுத்துற, கலசர தோஷம் இருக்குது, பவானி கூடு தர கொடுமுடி போ, கொடுமுடியில கொண்டுட்டு போய் இந்த கலசர தோஷத்தை மவனை உட்கார வச்சு கொடுமுடியில கழிச்சுட்டு வா. அதுக்கு மேல அவனுக்கு நல்ல இடத்துல மாலை எடுத்து தரேன், மங்களித்த கூட வைக்கிறேன். முடிவாதக்காரன் போட்டியில நிக்கிறான், முடிவாதக்காரன் போட்டியில
சூழ்நிலையில நிக்கிறா. ஏனும் தானும் பொழப்பு நடக்க முடியாத சூழ்நிலையில வச்சிருக்கிறான். சுழி கபாலி நீதி கபாலி நீலகண்ட காலி சுழி கபாலி பாபா சாமுண்டி பாபா சிம்ரிம் காலி வசி வசிப்பாகா கிளைக்கு விநாயகர் காவல் மேற்கே வீரபத்திரம் காவல் தென்முருக்கு வீரச்சாமண்டி காவல் தென்களுக்கு விராடி காவல் தன்னையும் கத்தோத்திர மக்களின் கத்திர கட்டு கட்டு முட்டு முட்டு மது மது ஸ்ரீம் ரீம் காலி வசி வசிப்பாகா ஜன விஷயம் நாடு விஷயம் ஊர் விஷயம் பொன் விஷயம் மண் விஷயம் பேர் விஷயம் பெரு விஷயம் அரகர சம்போ மகாதேஷ் இது அந்த குடிகாரனு கொண்டு போய் கொடுக்கும் இது சின்னம்மா உனக்கு கொண்டு போய் கொடு மாற்றம் தெரியும் என்ன தேடி நீங்க ஒரு இடத்துல பொண்ணு கேக்குறாங்க சாமி சித்திர கல்யாணக்காரர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் முடிச்சு தரப்போம் உத்தரவு